ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி கிச்சன் இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் தினமும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லோருமே ஏலக்காயை ஒரு வாசனை பொருள் அப்படின்னு தாங்கன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து சோடியம் அப்புறம் விட்டமின் ஏ பி சி இப்படி எல்லா சத்துமே அடங்கியிருக்குங்க தினமும் ஒரு ஏலக்காய் மென்று சாப்பிட்டாலே நமக்கு பல நோய்கள் நிச்சயமாக குணமாகும் சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் செரிமானமாக து ஒரு ஏலக்காய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செரிமான நேரை சுரக்க செய்து நமக்கு செரிமானத்துக்கு உதவும் சில பேருக்கு பசியே எடுக்காது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டா நிச்சயமாக நமக்கு வந்து பசியை தூண்டிவிடும் அப்புறம் வயிற்றுப்போக்கு போக்கு உள்ளவங்க வயிறு வலி இருக்கிறவங்க வயிறு உப்பு சமை இருக்கிறவங்களுக்குமே இந்த ஏலக்காய் வந்து ரொம்பவே சிறந்தது மார்பில் சளி இருந்துச்சு மூச்சு விட சிரமமாக இருந்துச்சு அப்படி இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஏலக்காயை நம்ம தாராளமாக இந்த இளமே ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து என்ன செய்யும்னா இருமலை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து சளியை கரைச்சி எடுத்துரும் இந்த ஏலக்காய்க்கு சளியை உருவாக்குற பாக்டீரியா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய குணமும் உண்டு நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த நச்சுக்களை எல்லாத்தையுமே இது வந்து சரி செய்யும் கெட்ட கொழுப்பை கரைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்குதுங்க அதிகமாக ரத்த அழுத்தம் உள்ளவங்க தினம் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டா அந்த இரத்தத்தழுத்தை இது சீராகக்கும் சுவாச பிரச்சனை இருமல் எல்லாத்தையுமே இது வந்து இந்த ஏலக்காய்க்கு வந்து குணமாக்குற தன்மை உண்டு நம்ம அன்றாடம் போடுற டீயில் ஒரு ரெண்டு ஏலக்காயை போட்டு குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பு சோர்வாக இருந்தால் கூட இது உற்சாகமாக்கிடுங்க தொடர்ந்து விக்கல் வந்தீங்க விக்கல் வந்துச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ் வெந்நீரில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா நமக்கு நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த ஏலக்காயை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்